நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூரை அடுத்த கச்சிப்பட்டு காமராஜ் நகரை சேர்ந்தவர் தான் 20 வயதான சித்ரா. தாய் தந்தை உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் தனியாக அந்த பகுதியில் வசித்து வந்துள்ளார். இவருக்கும் திருமணமாகாமல் கள்ளத்தொடர்பு மூலமாக 5 வயதில் கார்த்திக் மற்றும் 2 வயதில் அருண் என்ற 2 குழந்தைகளும் உள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருமாங்கலனி என்ற பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஆனந்தன் என்பவரை குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சித்ரா திருமணமும் செய்து கொண்டுள்ளார். ஆனால் சித்ராவிற்கும் ஆனந்திற்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. மேலும் வீட்டில் ஆனந்தன் இல்லாத நேரத்தில் சித்ரா சில ஆண் நண்பர்களுடன் தனிமையிலும் இருந்துள்ளார். இந்த விவகாரம் ஆனந்திற்கு தெரிய வர கடந்த வாரம் இருவருக்கும் மீண்டும் பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சித்ரா தனது உல்லாசத்தை ஆனந்திடம் தெரிவித்த குழந்தைகளான கார்த்திக்கை அடித்து துன்புறுத்தியும் உள்ளார். அத்துடன் குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்யவும் முயன்றுள்ளார். 2 நிமிடத்திற்கு மேல் குழந்தையின் கழுத்தை நெரித்த சித்ரா குழந்தையை தூக்கி வீசியும் உள்ளார். பதட்டமடைந்த அந்த குழந்தையான கார்த்திக் தா சித்ராவிடமிருந்து தப்பித்து அருகில் இருந்த முட்பதற்குள் ஒளிந்து கொண்டு இரவு முழுவதும் பதுங்கியிருந்துள்ளனர். குழந்தையை மீட்ட அருகில் இருந்தவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சித்ராவை அழைத்து போலீசை விசாரிக்கும் போதுதான் சித்ராவின் கொடூர முகம் தெரிய வந்துள்ளது. குழந்தையை கொலை செய்ய முயன்றபோது எவ்வளவு தடுத்தும் முடியாததால் தற்காப்புக்காக ஆனந்தன் எடுத்து வைத்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இந்நிலையில்தான் சித்ராவின் மற்றொரு மகனான 2 வயது அருண் 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறி அருணை மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் சித்ரா. 60% தீக்காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற குழந்தையான அருண் வீடு திரும்பிய நிலையில் சில நாட்களிலேயே உயிரிழந்தது. குழந்தை அருணின் இறப்பும் மர்மமாக உள்ள நிலையில் மற்றொரு குழந்தையின் கழுத்தை சித்ரா நெரித்து கொள்ள முயற்சிக்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. போலீசாரின் கண்காணிப்பில் இருக்கும் குழந்தையான கார்த்திகை குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைக்கவும் உள்ளனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சித்ராவின் 2வது மகனான அருண் தீ காயமடைந்து இறந்தானா அல்லது மண்ணெண்ணெயை ஊற்றி சித்ராவை கொலை செய்தாரா என்று தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். உல்லாச வாழ்விற்கு தடையாக இருந்த குழந்தையை தாயே கொலை செய்ய முயன்ற சம்பவமானது பதற்றத்தை ஏற்படுத்தியும் உள்ளது.